அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான இசென்ஷியல் ஆயில் ஷேரிங்கில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது வந்து த மோஸ்ட் அமேசிங், த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் சச் அண்ட் வண்டர்ஃபுல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு இசென்ஷியல் ஆயில். ஸோ அந்த ஆயிலினுடைய பெயர் ஊத். ஸோ ஊத் அப்படின்னு சொன்னாலே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அந்த நறுமணத்தை அப்படியே நம்ம நுகர்ந்தோம் அப்படின்னா எங்கேயோ நம்மளை இழுத்துட்டு போகும். அப்படியே கடவுள் முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு தெய்வீகத்தன்மையை நம்மளால் உணர முடியும். அப்பேற்பட்ட ஒரு இசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொன்னோன்னாக்கா அது ஊது தான். ஸோ ஊத் அப்படின்னு சொல்லும்போது அது வேறு ஒன்றும் கிடையாது, மரப்பட்டை தான், அகர்வுட். ஸோ அகர்வுட்டில் வந்து இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் ஊத். சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது தென்கிழக்கு ஆசியாலையும் பங்களாதேஷ் மற்றும் இந்தியா இந்த மாதிரியான நாடுகளில் தான் இந்த அகர்வுட் அப்படின்றது விளையுது, டென்ஸ் ஃபாரஸ்டில். ஸோ எல்லா மரமுமே வந்துட்டு இந்த ஊது வந்து கொடுக்காது. பூஞ்சைகளால் பாதிக்கப்பட்டு ஒரு விதமான ஒரு கோந்தை வந்து வெளிக்கொண்டு வரும் அந்த மரங்கள். அந்த கோந்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் ஊத். அதே மாதிரி எல்லா பூஞ்சைகள் பாதிக்கப்பட்ட மரங்களும் வெளியிடக்கூடிய ரிசன்லேருந்து ஊத் எடுக்க முடியாது. அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 10 மரத்தில் வந்து ஒரு மரம் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஊது கொடுக்கும். இதுவும் ஒரு காரணம், ஊத் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பழமையாக அந்த மரம் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஊத் வந்து வெரி வெரி ப்ரெஷியஸ். ஆனால் பழமையான மரங்கள் வந்து இன்றைக்கி ஒரு த்ரெட்டன்டு ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ குறைவான ஒரு எண்ணிக்கையில் இருக்கிறதுனால தான் இந்த ஊத் வந்து தங்கத்தையும் விட எக்ஸ்பென்சிவாக இருக்குது. உலக நாடுகளில் நிறைய நபர்களுக்கு வந்து இந்த ஊதினுடைய அருமை பெருமைகள் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஊது கொடுக்குது. அதனுடைய ஸ்மெல் வந்து எல்லோரும் ஈர்க்கிற அளவுக்கு இருக்குது. நமக்கு வந்து ஒரு குட் லக்கை வந்து இது வந்து கொண்டு வந்து சேர்க்குது. அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்துது. இதை நம்ம அப்ளை பண்ணுறதன் மூலியமாக தெய்வீக ஆற்றலோட ஈஸியாக இணையக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஸோ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கை வந்து கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரியான வகையில் இந்த இசென்ஷியல் ஆயிலினுடைய அரோமா வந்து இருக்குது. ஒரு லிக்விட் கோல்டு மாதிரி, ஊத் இசென்ஷியல் ஆயில் அப்படின்றது வந்து ஒரு லிக்விட் கோல்டு மாதிரி. ப்ராஃபெட் முகமது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகர்வுடை கொண்டு தான் வந்து ஃபியூமிகேஷன் பண்ணுறாரு, அதாவது புகை மூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கும் வந்து இஸ்லாமிய மதத்தில் வந்து இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. இந்த மரப்பட்டையை வந்து எரித்து அதனுடைய புகையை வந்து ஃபுல்லாக வந்து பரப்புறது அப்படின்ற ஒரு சடங்கு. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில இஸ்லாமியர்கள் தங்களினுடைய அந்த தொழுகைக்கு முன்னாடி இந்த ஊத் எண்ணெயை வந்து உடல் அங்கங்கே தடவிக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி செய்வதன் மூலியமாக இறைவனோட டைரக்டாக வந்து அவங்க லிங்க் ஆக முடியுது, ப்ளஸ் ப்ரேயர்ஸும் ரொம்ப திருப்தியாக நல்ல முறையில் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எனக்கு தெரியும். ஸோ ப்ரொஃபட் முகமது அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சொர்க்கலோகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள், அதாவது டிஸ்டிங்க்ட் ஐட்டம் ஃபவுண்ட் இன் பாரடைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு இந்த ஊத. கிங் சாலமன், அதாவது தொட்டதெல்லாம் பொன்னாக்கக்கூடிய ஒரு கிங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, கிங் சாலமன், அவருக்கும் இதனுடைய மகத்துவம் வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ 3rd century AD, அதாவது 3rd நூற்றாண்டில் வந்து கிறிஸ்து இறந்ததற்கு பின்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமில் வந்து இந்த ஊத் வந்து இருந்தது. அந்த வியட்நாமில் இருந்து சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு இந்த ஊதானது ஏற்றுமதி ஆகுது. அதுக்கப்புறமா வந்து பல நூற்றாண்டுகள் வந்து சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் வந்து நிறையா பர்ஃப்யூம்ஸு அப்புறம் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்லலாம் இந்த ஊத் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வெல்தி சைனீஸ் ஏஷியன்ஸ், அதாவது ஆதி காலத்தில் இருந்த ரொம்ப செல்வாக்கு மிகுந்த சீன தேசத்து மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கெஃபின்ஸ், கொஃபின்ஸ் இருக்குது இல்லையா,
அதாவது அவங்களுடைய சவப்பெட்டி, அதை கூட இந்த மரத்தினுடைய ரெசினால் ஆன இந்த அகர்வுட் ரெசினால் ஆன ஒரு இதில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஊதுக்கு வந்து ஒரு பயங்கர மகத்துவம் இருக்குது. இதை பயன்படுத்தும் பொழுது வந்து ஒரு நல்ல ஆற்றலினுடைய ஓட்டம் ஒரு இடத்துல வந்து இருக்கிறதாக பாரம்பரிய ஃபெங்ஷுயி வந்து குறிப்பிடுது. ஸோ கவர்னிங் த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் அ பர்டிகுலர் பிளேஸ். புத்திஸ்ட் ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா புத்த பிச்சுக்கள் வந்து ஜப மாலை, அதாவது நம்ம சொல்வோம் இல்லையா அந்த மாலை வந்து 108 மணிகள் கொண்ட ஜப மாலைகளை வந்து பெரும்பான்மையான நபர்கள் வந்து இந்த அகர்வுட்னால தான் செஞ்சு வச்சுக்கிறாங்களாம். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் பலரும் பார்த்திங்கன்னா இதனுடைய மகத்துவம் தெரிந்து இதை வந்து போத் அரோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, இசென்ஷியல் ஆயிலாகவும் யூஸ் பண்ணுறாங்க, பர்சனல் பர்ஃப்யூமாக நிறையா பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய இந்த மகத்துவம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா த ராயல்ட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ், பர்டிகுலர்லி 14th லூயிஸ் அப்படின்ற அந்த சூரியனுடைய கிங்குன்னு சொல்லுவாங்க, த சன் கிங், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மனம் வந்து ரொம்பவே பிடிச்சு போய் தன்னுடைய துணிகளை கூட இந்த இசென்ஷியல் ஆயில் வச்சு துவைக்க ஆரம்பித்தாராம். அந்த அளவுக்கு வந்து அதனுடைய நறுமணத்தில் வந்து அடிமையாயிட்டாங்க. ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஸ்மெல் வந்து இந்த ஊது வந்து கொடுக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய முஸ்லீம்கள் வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னா அவர்களினுடைய ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வலு சேர்க்கிற மாதிரி ஒரு நறுமணத்தை இந்த ஊத் கொடுக்கறதாகவும் நம்மளை டைரெக்டாக வந்து கடவுளோடு இணைக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து இந்த ஊதுக்கு இருக்கிறதாகவும் நம்புகிறாங்க. இது வந்து ஒரு மென்டல் கிளாரிட்டி, நம்மளுடைய சிந்தனைகளை வந்து தெளிவு பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆன்மீக வளர்ச்சியில் வந்து நம்மளை வந்து மென்மேலும் வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் தேர்டை ஓப்பன் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பர் சக்ராஸ், ஸோ மேலே இருக்கக்கூடிய ஞான சக்கரங்கள்லாம் இருக்குல்ல, ஆகினை சகசிரம் இந்த மாதிரியான அப்பர் சக்ராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு இசென்ஷியல் ஆயிலாக இந்த ஊத் வந்து இருக்குது. அதே மாதிரி மிக முக்கியமாக பீப்புள் அட்ராக்ஷன் அண்ட் மணி அட்ராக்ஷன், வசீகரம். ஸோ எந்த ஒரு ஜனங்களையும் பார்த்தாலும் நம்ம மேலே அந்த கெரிஷ்மான்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு தேஜஸ், அந்த ஒரு வசீகரத்தன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஊது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுறவங்க, மக்களோட வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறவங்க, அதே மாதிரி ஒரு அடுத்தவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சாதிக்க வேண்டிய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஊத் அப்படின்றது வந்து இட்ஸ் ப்ரெஷியஸ் வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மணி அட்ராக்ஷன், செல்வ செழிப்பு வேணும், இது வாங்குறதே ரொம்ப காஸ்ட்லி, பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணக்காரர்கள் வந்து ரகசியமாக வந்து இந்த ஊதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அவர்களினுடைய அந்த பண பெட்டிகளாகட்டும், அந்த என்ன சொல்கிறது கல்லாகட்டும், இந்த மாதிரியான இடங்களில் இந்த ஊது சார்ந்த விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஊத் அப்படின்றது வந்து மணி அட்ராக்ஷன் அண்ட் பீப்புள் அட்ராக்ஷனுக்கு ஒரு மேஜிக்கல் ஆயில். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போது இந்த ஊத் அப்படின்ற இசென்ஷியல் ஆயில் வந்து மருத்துவ குணங்களும் இதில் இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர், அதாவது ஸ்கின்னினுடைய அந்த நீர்த்தன்மையை வந்து காக்கக்கூடியது, ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். இது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகுது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமாக இருக்கிறனால வயோதிக தோற்றத்தை தள்ளி போடுது. முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள், அப்புறம் அந்த ஓல்டு லைன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏஜிங்னால், அந்த மாதிரியான ஃபைன் லைன்ஸ், இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுக்குது. இது ஒரு பெஸ்ட் சன் ப்ரொடெக்டராகவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய வந்து சூரிய ஒளியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக எஸ்பிஎஃப் க்ரீமா அது இதுன்னு போடுறோம் இல்லையா, இந்த ஊத் அப்படின்றதே வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி ஆகிடுது வெயிலில் போகிறதுக்கு. கொலாஜன் சிந்தசிஸை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுது. நமக்கு ஒரு இன்னர் பீஸ், ஒரு ஆழ்ந்த அமைதி கொடுக்குது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் இதை பயன்படுத்தலாம். ஒரு முக்கியமான ஒரு ஹீலிங் ப்ரொசீஜர் பண்ணும்பொழுதோ, ஒரு ப்ராணிக் பண்ணும்பொழுதோ, ரேக்கிக்கு பண்ணும்பொழுதோ நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு பண்ணலாம். அண்ட் மிக முக்கியமாக இந்த ஊது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டிஃப்யூசர் இருக்குன்னா அந்த டிஃப்யூசரில் பச்சை கற்பூரம் போட்டு அந்த பச்சை கற்பூரத்தோட ஒரு இரண்டு துளி ஊது விட்டுட்டு அந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ணிங்கன்னா
அந்த மனமே மனம், ஒரு மைல்டான ஸ்மெல்லாக தான் வரும் அந்த ஊது. பட் ஆனால் வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு ஆற்றல் வந்து அந்த இடத்துல இருக்கிறத உங்களால் அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ண முடியும், உணர முடியும். அந்த ஸ்மெல் வந்து ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு வந்து இருக்கும். இதை வந்து கரெக்டான இடத்துல வந்து ப்ராப்பராக கரெக்டான ஊது வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஸ்லீப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, பேட் பிரெத் துர்நாற்றத்தை வந்து போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. பேர் புகழ் நாலேஜ் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ஊத் அப்படின்ற இந்த இசென்ஷியல் ஆயில் த மோஸ்ட் பெஸ்ட் இசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இசென்ஷியல் ஆயில் எஸ்பெஷலி வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். இதை வந்து நான் அடிக்கடி பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அடிக்கடின்றதை விட தினமும் வந்து இப்போது பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இதனுடைய அரோமாவில் வந்து ஒரு அடிமையாயிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஊத் வந்து எல்லா இசென்ஷியல் ஆயிலை விட எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த இசென்ஷியல் ஆயில். ஸோ முடிந்தவர்கள் கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள். இதனுடைய நறுமணம் வந்து ஆசமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் டக்குன்னு எடுக்கும்போது பஞ்சன் ஸ்மெல்லாக தெரியும். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மைல்டு ஸ்மெல் வரும். அது அப்படியே கண்களை மூடி நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கன்னா எங்கேயும் நீங்கள் தொலைகிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். ஏன்னா பல நேரங்களில் நான் அதை உணர்ந்திருக்கேன். அது அப்படியே ஸ்மெல் பண்ணும்போது எங்கேயும் நம்ம தொலைகிற மாதிரியான ஒரு உணர்வு. அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இசென்ஷியல் ஆயில் ஊத். வாழ்க வளமுடன், மீண்டும் சந்திப்போம். நன்றிகள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.